சங்கம், என்னடா பிரச்சனை உனக்கு? டே சொக்கா, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்ற? அட வெளிய சொல்லாத, இன்னைக்கு இந்த எக்ஸாம்லயே மார்க் கம்மி ஆயிடுத்துடா. இதுக்கடா அப்படி சோகமா இருக்க? டே உனக்கு என்னப்பா சிரிச்சுட்டு இருக்க? நானே ஆத்துல திட்டுவாளன்னு பயந்துட்டு இருக்கேன். நானும் வேற எதை நினைச்சு பயந்துட்டேன்டாடி. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்ல தோத்துறா போவான். சில பேர் உங்க மேரேஜ்ல, செய்யற வேலையில, லவ்ல, இல்ல உன்ன மாதிரி இப்படி எக்ஸாம்ல இப்படி தோத்துட்டே தான்டா இருப்பா. கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காது. அன்னைக்கு டென்த்ல அவர் தோத்து போனனால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அவரு சச்சின் டெண்டுல்கர்ரா. இந்த எக்ஸாமு, மார்க்கு, செமினாரு, அசைன்மெண்ட், செமஸ்டரு, இப்படி எல்லாத்தையும் எவன் ஒருத்த கடந்து வெளியே வந்து பாக்குறானோ அவன் தாண்டா உண்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் அர்த்தம். சொக்கா, ஜெயிச்சா சந்தோஷம் மட்டும் தான் வரும், ஆனா தோத்தா அனுபவமும் சேர்ந்து வரும். மறுபடியும் ஜெயிக்கணும்னு வைராக்கியம் வரும்டா. பேப்பர் ஒன்னா வாழ்க்கைய டிசைட் பண்ண போதில்ல, தைரியமா தோத்து போ. தெரியாம என்கிட்ட சொல்லிட்டுமோ? மூச்சு விடாம டைலாக் பேசுறானே. நீ எதுக்கோ கவலைப்பட்டு இருக்காதரா, நான் அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். மல்லிகா டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு. போறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு போடா. அதெல்லாம் போய் எக்ஸாம் எழுதுனவன் போய் கேளுடா. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற?